எம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது கேப்டன் மில்லர் படத்தின் திரை விமர்சனம். கேப்டன் மில்லர் படத்தில் தனுஷ், சிவராஜ் குமார், காளி வெங்கட், பிரியங்கா மோகன், அதிதி பாலன், ஜெயபிரகாஷ், ஜான் கொக்கேன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சித்தார்த் நுனி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அருண் மாதேஸ்வரன். இந்தியாவுக்கு நள்ளிரவில் சுதந்திரம் கொடுத்து விட்டு போனார்கள் வெள்ளையர்கள். ஆனால் இன்னும் இந்தியாவில் விடியல் வரவில்லை என்று ஒரு கவிஞர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது. அதாவது அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவில் ரொம்ப கொடுமைகள் நடந்திருக்கு. அதாவது கோவிலில் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை உள்ளே விடவில்லை, பட்டியலினத்தவரை உள்ளே விட மறுக்கிறார்கள். தங்களுடைய கடவுளை பார்க்க முடியவில்லை என்று பட்டியலினத்தவர் கோபத்திலும் ஆவேசத்திலும் இருக்கிறார்கள். அந்த பிரபுக்கள் கொடுமை தாங்க முடியல, அதை குறுநில மன்னர்களுடைய கொடுமை தாங்க முடியல. இதன் காரணமாக ரொம்ப பொறுமையை சோதித்ததன் காரணமாக தனுஷ் ஈஎஸ்என் அண்ணா அவர் பேர், அவர் நான் வந்து பட்டாளத்தில் சேர போகிறேன், ஏன்னா இந்த ஊரில் எனக்கு இருக்க பிடிக்கலன்னு பட்டாளத்தில் சேர்றார். பட்டாளத்தில் வெள்ளக்காரன் வந்து கிறிஸ்தவன் இல்லையா, அதனால் என்ன பண்ணால் ஈசைங்கிற பேரை மில்லர்னு மாற்றிடுறான். அந்த பட்டாளத்தான் ட்ரெஸ்ஸை போட்டவுடனே ஒரு கெத்து வந்துடுது. அந்த மில்லருங்கிறத பார்க்குறாரு தனுஷ். சிப்பாய் மில்லர் நல்லா இல்லை, கேப்டன் மில்லர் நல்லா இருக்குது. இன்னும் கேப்டன் மில்லர்னு தன்னை பிழைய வெள்ளக்காரன் வச்ச மாதிரியே கேப்டன் மில்லர் ஆயிடுறார். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது, வெள்ளக்காரங்கிட்ட சேர்ந்தாலும் அந்த துப்பாக்கி, தான் பிடித்திருக்கிற துப்பாக்கி தன்னுடைய மக்களையே கொல்ல வைக்கிறதுங்கிற உணர்வை தெரிகிறார். ஏன்னா அந்த துப்பாக்கி சூட்டில் தான் அவருடைய அண்ணன் மரணிக்கிறார். அந்த அவருடைய புரட்சி போராளிக்கு உதவிய ராஜாவின் மகளுடைய கணவரும் இறக்கிறார். திரும்பி மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அப்படி அந்த வேதனையில் அப்படி பரதேசி மாதிரி நாடோடியாக திரிகிறாரு. அப்போ அவர் கண்ணுக்கு திருடர் கூட்டம் தெரிகிறது. திருட்டு நல்லதாக தெரியுது அவருக்கு. இந்த அந்த அடிமைத்தனத்தை விட பிரபுக்களுடைய கொடுமையை விட கொள்ளையடிக்கிறது சுவாரஸ்யமாக தெரியுது. சூப்பராக கொள்ளையடிக்கிறாரு தனுஷ். இதனால் அவருக்கு பெரிய ஆதரவு திகழ்கிறது குமரவேலிருந்து அந்த கூட்டத்துடைய தலைவர். அவர் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறார் தனுஷை. ஆனால் தனுஷ் தனித்திருக்கிறார். அப்போது இந்த பிரபுருக்கான பிரபுவுடைய கோயிலிருந்து வெள்ளக்காரன் சிலையை எடுத்துகிட்டு போயிடணும். சிலை வந்து தங்க சிலை. உடனே அந்த மக்கள்லாம் துடிப்பாங்க, என்னடா இது, நம்ம கோயிலில் உள்ள சிலையே பிரபு வச்சுருக்கான்னு பார்த்தா பிரபுட்டு இருந்து பார்த்தா பிரபுக்கள்டிருந்து வெள்ளக்காரன் தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு மன்றாடுவார்கள். அப்போ அந்த பிரபு என்ன செய்வான், ராஜா என்ன செய்வான், ஜெயபிரகாஷ் அந்த வெள்ளக்காரங்கிட்டிருந்து அந்த சிலையை எப்படியாவது திருடணும். திருடுறதுக்கு சரியான ஆள் யாருன்னா தனுஷ் தான். போய் தனுஷ்கிட்ட போய் நான் நீ எங்கே எனக்கு சிலையை திருடி கொடுத்தேன்னா நான் உன்னுடைய மக்களை கோயிலுக்கு அனுப்புவேன், கோயிலுக்குள்ளே உள்ள விடுவேன்னு சொல்கிறார். போய் அந்த சிலையை மீட்டு கொடுக்குறாரு, போயிடுறார். ஆனால் மறுபடியும் அவருடைய கிராமத்தில் அந்த கொடுமைகள் தொடரத்தான் செய்கிறது. அதுக்கப்புறம் சிலோன் போகிறேன்னு போகிறாரு, மறுபடி திரும்பி தன்னுடைய கிராமத்துக்கே வருகிறார். இந்த படத்தில் வெள்ளக்காரங்காலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க, ராஜாக்களும் கொடுமை செய்தார்கள், வெள்ளையனும் கொடுமை செய்தான், தமிழகம் தமிழகமாக இல்லை என்பதை நன்றாக காட்டியிருக்கிறார்கள். வெள்ளையனே வெளியேறு என்ற தேசிய கொடியை பிடித்து போராட்டம் நடத்தியவர்களை கண்மூடித்தனமாக தாக்கி சுட்டு கொண்டிருக்கிறான் வெள்ளையன். அதே மாதிரி அந்த கிராமத்தை பழிவாங்கிறதுக்கு எப்போ அவ்வளவு வீரர்களை இறக்கி பொருட்களை காட்சியாக மாறுகிறது தனுஷுடைய கிராமம். இந்த படத்தில் கதை நிகழ்வுகள் அதிகம் இல்லை, ஆனால் உணர்வுகள் அதிகமாக இருக்கிறது. போர்க்களை காட்சிகள் நிறைய இருக்குது இந்த படத்தில். அதாவது தொடர்ந்து சண்டை காட்சிகள் அதிகம் இருப்பதன் காரணமாக இந்த படம் சண்டை காட்சி பிரியர்களுக்கு சக்கரை பொங்கலாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் குழந்தை குட்டியோடு பார்த்தோன்னா ரத்தம் சதன்னு கொஞ்சம் வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். அது மட்டுமல்ல,
இந்த படம் ஏற்கனவே தனுஷ் நடித்த கர்ணன் அசுரன் ஆகிய ரெண்டு படங்களுடைய கலவை தான். இன்னும் சொல்லப்போனால் கேப்டன் மில்லரை விட அசுரன் நன்றாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் தனுஷ் அந்த பாத்திரமாகவே மாறி வாழ்ந்திருக்கார். தனுஷு ஆள் தான் ஒல்லியிருக்கார தவிர எந்த பாத்திரம் கொடுத்தாலும் மனுஷன் அப்படியே வாழ்கிறார். இன்றைக்கு கமலஹாசனுடைய வாரிசு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது தனுஷ் தான். நடிப்பு சுரங்கம் அள்ள அள்ள வந்துக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பிரம்மாதம் நடிச்சிருக்காரு. அதாவது அவர் நாட்டுப்புற கலைஞராக மாறி அந்த முகத்தில் ஒரு பாவனை இருக்க சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கட்டத்திலையும் தான் ஏமாற்றப்படுகிற பொழுது அந்த ஏமாற்றப்படுகிறவனுடைய விரக்தியான சூழ்நிலையை முகத்தில் அப்படியே கொண்டு வந்து நம்ம மனசை கசக்கி பிழிகிறார் தனுஷ். படத்துக்கு கதாநாயகன் பொருத்தமானவர். சிவராஜ் குமார் முதல்ல வர்றாரு, அப்புறம் கடைசியில் வர்றாரு. கிட்டத்தட்ட அந்த கிராமத்தை காப்பாற்றுறவர் யாருன்னா சிவராஜ்குமார் தான். ஆனால் கடைசியில் அந்த கோயிலில் கர்ணன் படத்தினுடைய கிளைமேக்ஸாக அந்த படத்துலேயும் இந்த படத்துலேயும் இருக்குது. ஆனால் ஒரு சண்டை காட்சி போராளிகளுக்கு இந்த படம் பிடிக்கும். அதாவது பட்டியல் இனத்தவர், கொடுமைகள், அடக்குமுறைகள் இதெல்லாம் எதிர்த்து போராடணும் நினைக்கிற போராளிகளுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பிரியங்கா மோகன் ஆள் நல்லா தான் இருக்காரு, ஆனால் நடிக்க வேண்டிய கட்டத்தில் நடிக்க மறந்துடுறார். தன்னுடைய புருஷனை கொன்னவன் இவன் அப்படின்னு தெரியும்போது ஒரு கண்ணகி மாதிரி சீற்றம் காட்ட வேண்டாமா, ஒரு இடம் காட்டலை, மண் மயின்னுட்டுருக்கார். அதிதி பாலன் அவரும் அப்படி தான், டைரக்டர் என்ன சொன்னாரோ அது செஞ்சுருக்காரு. உணர்ச்சி அதாவது தனுஷிடம் இருந்த உணர்ச்சி மற்ற பாத்திரங்களிடம் இல்லை. அதே சமயத்தில் இந்த காளிவங்கிட்டு இந்த படத்தில் வெள்ளக்காரனுக்கு ஜாலரா போடுகிற ஒரு கணக்கவளை அடிச்சிருக்காரு. வெத்திலையை போட்டுக்கிட்டு காளி வெங்கட்டு வேறு ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு போயிருக்கிறார் காளி வெங்கட். அதில் எந்த சந்தேகமே இல்லை, நல்லா இருக்குது. குமரவேல் வழக்கம் போல் அவருடைய யதார்த்தமான நடிப்பை இந்த படத்திலும் வழங்கியிருக்கிறார். ஜெயபிரகாஷ் ராஜா அதாவது நிலப்பிரபு தன்னுடைய சொந்தக்கார பொண்ணு பட்டியல் இருந்தவனு கட்டிட்டா திருமணம் செஞ்சிட்டான்னு சொன்னோன்னே உறவு முறையெல்லாம் பார்க்காம கொல்லணும்னு நினைக்கிற வெறி பிடிச்ச வேங்க வந்து ஜெயபிரகாஷ். அவரும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒளிப்பதிவு சித்தார்த் நூனி. கலர் படத்துலேருந்து வித்தியாசப்படுத்தி டின்ட்டே ஒரு சோகமயத்தை நமக்கு தர்றாரு. அதை பளிச்சென்ற ஒளிப்பதிவு இல்லாமல் அந்த போர்க்களம், அந்த கிராமம், பட்டியலினத்து மக்கள், அழுக்கானவங்க, அழுக்கு உடைகள் இதெல்லாம் நான் காமிச்சு நம்மளை வந்து பரிதாபத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் சித்தார்த் நுனி. அவரை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அதேமாதிரி ஒரு டின்ட்டை ஃபாலோ பண்ணால் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அந்த டின்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்காரு சித்தார்த் நுனி. இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் அவரும் தன்னுடைய பங்கை மிகச்சிறப்பாக செஞ்சுருக்காரு. ஆனால் எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸுங்கிறதுனால நெஞ்சில் ஒன்றும் பதியலை, பாடல்கள் எதுவுமே இல்லை. இதில் முக்கியமான விஷயம், சமீபத்தில் வந்த ஒரு 50 படங்களில் காதல் இல்லாத படம் எதுனா இதுதான். காதல் இல்லை, காமெடியும் கிடையாது. அந்த டயலாக்கோடு சேர்ந்த காமெடி தான் இருக்குது. ஆனால் வசனங்கள் பிரம்மாதப்படுத்தியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு வசனமும் கதையை நமக்கு சொல்லுது, பாடம் சொல்லுது. சில வசனங்களை கேட்கும்போது பலார் பலார்னு கன்னத்தில் அற விட்ட மாதிரி இருக்குது. அந்த பட்டியல் இனத்தவருக்கு ஆதரவாக கொடி உயர்த்தி இருக்கிறார் அருண் மாதேஸ்வரர். ஆனால் அவருக்கு ஒன்று புரியலை, வெள்ளைக்காரன் என்ன தான் இருந்தாலும் நம்ம அடிமை தான். இப்போ நம்ம சுதந்திர சுகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிளைமேக்ஸில் ஒரு இடத்துலையாச்சும் நாம் இப்போ விடுதலை அடைஞ்சிட்டோம், சந்தோஷமாக இருக்குங்கிறத காட்டியிருக்கலாம். அது வருத்தம் தான். ஏன்னா வெள்ளைக்கார ஆட்சியும் குறை சொல்கிறாரு, பிரபுக்கள் ஆட்சியும் குறை சொல்கிறாரு, அது நியாயம்தான். ஆனால் இப்போது நாம் அரசியலுக்கு அடிமை, அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக இருந்தாலும் சுதந்திரத்தை சுவாசிக்கிறோம் இல்லையா, சுதந்திரமாக இருக்கும் இல்லையா, எந்த வேலையும் சுதந்திரமாக செய்யலாம், சுதந்திரமாக பேசலாம். அப்படி இருக்கும்போது நாம் சுதந்திரத்தை ஆதரிக்கத்தான் வேண்டும். சுதந்திரத்தை ஆதரிக்காதவன் வந்து
ஒரு நல்ல ஜனநாயகவாதியாக இருக்க முடியாதுங்கிற நம்ம கருத்து. போராளிகளுக்கு ஆதரவான படம் கேப்டன் மில்லர். கொஞ்சம் வித்தியாசமான படம், போராளிகளுக்கான படத்தை விரும்புகிறவர்கள் இந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. பொங்கலை கொண்டாடிட்டு குடும்பத்தோடு பார்க்கணுன்னா கொஞ்சம் அழுது புலம்பி விட்டுத்தான் திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கேப்டன் மில்லர் பயல்வான் பார்வையில் 100க்கு 52.